பாவ புண்ணியத்தை பற்றி விளக்கம் சொல்லும் ஆசானவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். நல்லது செய்ய மாட்டேன், உனக்கு நல்லது சொல்ல மாட்டேன். எதுல உனக்கு எடுக்கணுமோ அதை எனக்கு நான் துணையாவே இருப்பேன். உனக்கு கெடுப்பதிலேயே கண்ணு கெடுத்துமா இருப்பேன். ஏ மனமே, ராமலிங்க சாமி மனமாரம், வள்ளுவர் பெருமானாட்டம், அகத்தியர் மனம் போன்று ஏன் இல்லைன்னா, புண்ணியவான் புண்ணியவானுடைய சிந்தனை தெளிவாக இருக்கும், பாவிக்கு சிந்தனை இப்படி தான் இருக்கும். உனக்கு கீழ்மையான உனக்கு எதில் தீமை செய்யணுமோ, உனக்கு எதெல்லாம் உனக்கு எதெல்லாம் வந்து நன்மையோ அதை தடுத்து உன்னை தீய வழியில் செலுத்த வேண்டும். அதான் என் வேலை என்ன. அட பாவி, நான் உனக்கு என் கூட தானே இருந்த இதனால் வரலண்ணா, உன் கூடவே இருப்பேன், உனக்கு நல்லது செய்வது போல நடிப்பேன், உனக்கு நன்மை பொருளை உனக்கு நன்மை செய்வது போல் நடிப்பேன், உன்னை மீண்டும் நரகத்தை தள்ளுவேண்ணா. உன்னை வெல்லுகின்ற வல்லமை எனக்கு இல்லையோ? இல்லையே, உன்னால் வெல்ல முடியாது என்னை. நான் வறுமையாக இருப்பேன், கணவனுக்கு உனக்கு பிரச்சனை உண்டாக்குவேன், மகனுக்கும் தந்தைக்கு பிரச்சனை உண்டாக்குவேன், தாய் தந்தைக்கு பிரச்சனை உண்டாக்குவேன், தொட்டு தொலங்கூடாமல் செய்வேன், மனசை கெடுத்து விடுவேன், உனக்கு பொல்லாத காமமாக இருப்பேன், வறுமையாக இருப்பேன், நோயாக இருப்பேன், குடும்பத்தை ஒற்றுமையெல்லாம் செய்வேன். ஏ மனமே, ஏ மனமே, நானும் வினையும் ஒன்று. நீ மனமும் மனம் வேறுல்ல, நீ செய்த வினையே நான் மனமாக இருக்கிறேன். நீ புண்ணியம் செய்திருந்தால் நான் நல்ல சிந்தனையாக இருப்பேன், நீ பாவம் செய்திருக்கிறாய், நான் தீய எண்ணமாக உனக்கு இருக்கிறேன். வெள்ளுகின்ற உபாயம் இல்லையோ? இருக்கு. வென்றவர்களே இருக்கிறார்கள் ஞானிகள், அவர்கள் அழைக்காமல் உன்னால் வெல்ல முடியாது. என்னுடைய உன்னுடைய வினை தீராமல் நான் உனக்கு நல்லது செய்ய மாட்டேன். உன் வினையே நான் எண்ணமாக இருக்கிறேன், உன் எண்ணெய் உன்னுடைய வினையே நான் தீயதை எண்ணு தீயதை என்னதுதான் செய்வேன். அப்போ எங்களுக்கெல்லாம் உபாயம் இல்லையா? அப்போ என்ன கை என்ன இது என்னை விட்டு நீங்க மாட்டியா? நீங்கவே மாட்டேன். நீ எந்தெந்த காரியம் தொட்டாயோ அதை நான் முன்னுக்கு நிற்பேன், நல்லதென்று தொட வைப்பேன், எது தீமையோ அதை நல்லதென்று தொட வைப்பேன், அது தோல்விபடைய செய்வேன், உன் மனசை அல்லல் படுத்த செய்வேன். நான் தான் என் வேலை. என்னை குறித்து பார்க்க முடியலையே ஐயா, எந்த காரியம் செய்யது என்னன்னே புரியல, அதுவும் நான் செய்வேலண்ணா. ஏற திருவடியை பற்ற பூஜை செய்கிறேன்னே தடுக்கிறியே, திருவடியை தினம் தியானம் செய்ய நினைக்கிறேன், அதுக்கும் விடமாட்டுக்கிறிய பாவின்னா. நான் என்ன பாவி? நீ செய்த பாவம் உருகி தியானம் செய்யாமல் தடுக்கிறேன், நீ செய்த பாவம் பொருளாத வறுமையை தந்துக்கிட்டு இருக்கிறேன், நான் என்ன செய்ய முடியும்? என்னை கெடுக்க உன்னால் முடியாது. ஏன் முடியாது? முடியும். மன்னமென்னூர் பேய் குரங்கும் மடப்பயலை நீதான், மற்றொரு போல் என்னை நெய்து முரட்டாதே கண்டாய், என்ன ஒருவன் சொல்வழி இருத்திய நெல் சுகமாய் இருந்துடு. நீ என் சொல்வழி ஏற்றிலையானாலோ தினையளவும் அதிகாரம் செல்ல விட்டேன், உலகம் சிரிக்க உன்னை அடைக்கிடுவேன். திருவள்ளுவர் கணத்தேன் ராமலிங்கசாமி, மன்னமென்னூர் பேய் குரங்கும் மடப்பயலை நீதானார். மனசை தனித்தா தனித்து பிரித்து பார்க்கக்கூடிய வல்லமை ஞானிகளுக்கு உண்டு. பேய் குரங்க ஆட்டி படைக்க நம்மை 15-20 வயசுலலாம் அப்படி மனசு தடுமாட்டமாக இருக்கும், போட்டவனை காமி விகாரம் பிச்சு திங்கும். இவ்வொரு பக்கம் இது ஒரு பக்கம் காமி விகாரம், ஒரு பக்கம் வினை, ஒரு பக்கம் வறுமை இருந்தால் என்ன செய்வோம்? ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.